ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட். நான் இந்த கமெண்ட்டுக்காக தான் இன்னைக்கு நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக உடனே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஸோ மீனா குமாரி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மை இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ், எனது காதல் கடிதங்கள் அப்படிங்கிற அந்த வீடியோவுக்கு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, வெரி லக்கி லேடி. யாரு? நானா. ஓகே, வெரி லக்கி லேடி. You have got such a lovable hubby, and beautiful to see you cherishing your married life. Blessed lady. Thank you. Thank you. Thank you. Okay, இவங்க ஒரு பெரியவங்களா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஏஜ் என்ன எது என்னன்னு தெரியல, பட் எனிவே என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னுடைய வயசு இல்லை என்னோட கொஞ்சம் கூட இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஷீ மஸ்ட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், எஸ் பை ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐ ஐஎம் லக்கி. ஓகே, இது வந்து யாரெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் லக்கி லக்கி அப்படின்னுன்னா, நான் மிகவும் நேசிக்கிற எனது மகள் டாக்டர் ஷில்பா கேரல். ஓகே, அவங்க வந்து அடிக்கடி அதை சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப லக்கி, மற்றவங்களுக்குலாம் எப்படி ஹஸ்பண்டு கிடச்சிருக்காங்க பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹஸ்பண்டுமா, அதனால் யூ ஆர் வெரி லக்கி அப்படின்ட்டு என்னுடைய மகளே, அதாவது எங்களை ரொம்ப எங்களுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ரொம்ப நெருக்கமாக அறிந்த எனது மகள் அது வந்து அடிக்கடி சொல்லுவார். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் ஒரு தடவை அவளுக்கு கல்யாண வயதில்லவா இருக்கும்போது ஒரு பெரிய ஃபேமிலி கெட் டுகெதரில் அவள்கிட்ட கேட்டாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு எப்படி மாப்பிள்ளை நாங்கள் பார்க்க அப்படின்னு கேட்டாங்க. அவள் என்ன தெரியுமா சொன்னா, எனது மகள் அவளது 20 கல்யாணம் பண்ணுற அந்த 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 டைமில், எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்டை பாருங்க அப்படின்னு சொன்னான், எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஸோ அதை வந்து அவள் மனப்பூர்வமாக உணர்ந்து சொன்ன ஒரு வார்த்தை. அதை வந்து நீங்கள் இப்போ என்னை லக்கி அப்படின்னு சொல்கிறீங்க, எஸ் இட் இஸ் 100% ட்ரூ. ஓகே, ஸோ நான் இதில் வந்து என்னுடைய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ வில் ஷேர் வித் யூ. ஸோ மீனா குமாரியுடைய கமெண்ட்டுடைய ஃபுல்லாக வாஸ்தன்னா, யூ ஹவ் காட் சச் அ லவபுள் ஹஸ்பண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டு சீ யூ செரிஷிங் யுவர் மேரிட் லைஃப். அழகாக போட்டிருக்காங்க, இட் இஸ் பியூட்டிஃபுல் டு சீ பீப்புள் செரிஷிங் தேயர் லைஃப் பார்ட்னர். இட் இஸ் பியூட்டிஃபுல் டு சீ பீப்புள் இன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்படி ஒரு காட்சியை காணும்போது எல்லோருக்கும் மனசு சந்தோஷப்படும். ஒரு கணவன் மனைவி இணைந்து ஒத்து போகும்போது அந்த பிள்ளைகள் முதல்ல சந்தோஷப்படும், அவங்க சந்தோஷப்படுவாங்க, உலகமே சந்தோஷப்படும். அதுதான் இவங்களுடைய கமெண்ட்ல இருந்து நான் எடுக்கிற இன்ஃபரன்ஸ். ஓகே, தேங்க்யூ மீனா குமாரி மேம், தேங்க்யூ. நான் இதை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல அடுத்த ஒரு கமெண்ட், கேப்ரியல் பிரிட்டோ. ஓகே, யூ ஹாவ் அ குட் ஹஸ்பண்ட், தேங்க்ஸ் பி டு காட். நான் சொன்ன அதே வார்த்தையை, அதை பார்க்கும்போது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரால மெயின்டைன் பண்ண முடியும்னா, இட் இஸ் அ த்ரில் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. ஓகே, ஸோ என்னுடைய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லணும், லேட்டஸ்டாக நடந்த ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருக்கேன். என் கல்யாணத்துக்கு முன்பே நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்ப்பதற்கு முன்பே எங்கள் பேரண்ட்ஸை நம்பி நாங்கள் டீல் அடிச்சிட்டோம், என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு பின் நான் வந்து கண்டுபிடிச்சேன், ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அவங்க பேசின விதத்தை வைத்து, அவங்களுடைய கம்பீரத்தை வைத்து, அவர்களுடைய ட்ரீம்ஸை பற்றி, அவங்களுடைய விஷனை பற்றி. அப்போது என்னுடைய அக்கா ஹஸ்பண்டு, ஓகே, எனக்கு ரொம்ப பிடித்த மகேந்திர சிங், ஸ்டாலின் மகேந்திர சிங், எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைய தனியாக ஒரு ரூம் கொடுத்து உட்கார வச்சு மெல்ல பேச சொல்லுவாங்க, ஆனால் உன் ஹஸ்பண்டு பேசுறது மாப்பிள்ள பேசுறது அங்கே வரைக்கும் கேட்குது, அவரை கொஞ்சம் மெல்ல பேச சொல்லுமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஹி வாஸ் அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான வாய்ஸில், அங்கே வந்து இன்டிமேட் விஷயம் பேசலை, பட் காக்னிட்டிவ் விஷயம் பேசணும், அவங்களுடைய ட்ரீம்ஸ், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம்
அதில் அவங்க வந்து அப்போ வந்து சென்ட்ரல் பேங்க்ல இன்டர்னல் ஆடிட்டர், இன்டர்னல் ஆடிட்டர் ஃபார் கர்நாடகா அண்ட் ஆந்திரா. ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவில் இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹைதராபாத்ல இருப்பாங்க, பெங்களூர்ல இருப்பாங்க, அண்ட் குட்டி 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 பிரான்ச்சா இருப்பாங்க. ஓகே, அதனால எங்களுடைய என்னுடைய அண்ணன் மதன் ஜெயபால் இதுக்கு ரொம்ப அவங்க அகேன்ஸ்ட். ஓகே, அவங்க சொன்னாங்க என் தங்கச்சிக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கு, என் தங்கச்சி அவ ஒரு இடத்துல இருந்தா தான் அவளுக்கு ப்ராக்டிஸ் பிக்கப் பண்ண முடியும். ஆனால் நீங்க வந்து இப்படி ஒவ்வொரு ஒரு ஊருக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஊரா பெட்டியை தூக்கிட்டு திரியிற வேலையா இருக்கே, எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகும் அப்படின்ட்டு எங்க அண்ணன் மறுத்ததுக்கு அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இவரை எங்க போய் நம்ம விசாரிக்க முடியும், பெங்களூர்ல அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்பாரா இல்லைன்னா ஹைதராபாத்ல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்பாரா, இவரை எப்படி நம்ப முடியும், இவரை எங்க போய் கேட்க முடியும். ஓகே, இந்த இடத்துல வேலை பார்க்காருன்னா போய் கேட்கலாம், விசாரிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் எப்படி போய் விசாரிப்பேன். இதெல்லாம் எங்க அண்ணன் நோ சொன்னதுக்குரிய வெரி வெரி ரீசனபிள் விஷயம். ஓகே, இதெல்லாம் தாண்டி எங்க அம்மா ஓவர் ரூல் பண்ணி எங்க மூத்த அக்காவோட கொலாபரேஷன், ஆனந்தி ஜெபசிங்கோட கொலாபரேஷன் திருமணம் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஏமல் ஜெபசிங் அவங்களுடைய தலைமையில தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்த சினாரியோவில் நாங்கள் என் ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சிருக்காதே, இவங்க சத்தம் போட்டு என்னதெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் அவங்க சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் என் வேலையை ரிசைன் பண்ணிடுவேன். வெளியே கேட்டுக்கிட்டு இருந்த எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ ஒரு கோபம். என்னது, அவங்க வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க, அவ்வளோ சத்தம் போட்டு என் ஹஸ்பண்ட் சார்ல்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. என்னது, அப்போ என் பொண்டாட்டி என் தங்கச்சி வந்து உங்கள் பொண்டாட்டி சம்பாதிக்கணும், நீங்கள் அதில் வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என்னது இது, கல்யாணம் பண்ணவுடனே வேலையை ரிசைன் பண்ணிடுவீங்களா அப்படின்னாங்க. எனது கணவர் ஆமா அப்படின்னாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எனக்கு ரொம்ப த்ரில்லிங் ஆச்சு. ஆகா, கல்யாணத்து வேலையை விட்டுட்டு வேற வேலையா, அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் போல் இருக்கே, வாழ்க்கை வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும் போல் இருக்கே. எங்க அண்ணனை எது இரிட்டேட் பண்ணுச்சோ, எது கோவப்படுத்துச்சோ, எது பயப்பட வைத்ததோ அதே பாயிண்ட் என்னைய த்ரில் பண்ணுச்சு. ஸோ அந்த நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பேசும்போது எல்லாம் காக்னிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், காக்னிட்டிவ் இன்டிமசிக்குள்ளே போனோம். அவங்க அவங்க ட்ரீம்ஸை சொல்ல நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன், எக்ஸைட்டடாக த்ரில் தான். ஸோ இந்த 3 மாதங்களும் நான் போன இதில் கூட தப்பாக சொன்னேன் டேட்ஸு, செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இட் ஹேப்பன்ட் இன் ஜூன் எங்கள் என்கேஜ்மெண்ட், செப்டம்பர் 30th கல்யாணம். ஓகே, ஸோ 3 மாதங்களும் அந்த காக்னிட்டிவ் என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய ஆசை என்ன, அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் இன் லைஃப் என்ன, அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன, அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன, அப்பா பத்தி என்ன நினைக்காங்க, அம்மா பத்தி என்ன நினைக்காங்க, பிள்ளைகளை பத்தி என்ன நினைக்காங்க, ரிலிஜனை பத்தி என்ன நினைக்கிறாங்க. ஸோ இப்படி முக்கியமான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அலசி 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 எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வி வெண்ட் ஃபார் காக்னிட்டிவ் கனெக்டிவிட்டி ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த 3 மாதத்தில் நம்ம இமோஷன்ல நம்ம ஆக்சிடோசின் நம்ம செரட்டோனின் டோப்பமின் எல்லாம் அதிகமா இருக்கிற அந்த நேரத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தரை ஒருத்தர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த 3 மாதங்கள் 30,000 வருடங்களுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் வேற யாரும் வந்து இல்லையே என் தம்பிக்கு இதெல்லாம் பிடிக்காது, என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது, என் மகனுக்கு இப்படி இப்படி இல்லை அப்படின்ட்டு வந்து சொன்னா என் மைண்டு ப்ரிப்பேர்டா இருந்துச்சு, இல்லை நான் அவரை அறிவேன். ஓகே, நிறைய பேர் வந்து வாழ்க்கையில பாய்சன் போட்டு விடுவாங்க, கான்சியஸா பாய்சன் போட்டு விடுறவங்க சிலர், அன்கான்சியஸா பாய்சன் போட்டு விடுறவங்க பலர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சொந்த அம்மா பாய்சன் போடலாம், சொந்த அக்கா பாய்சன் போடலாம், உங்களுடைய அம்மா பாய்சன் போடலாம், உங்களுடைய அக்கா பாய்சன் போடலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாய்சன் போடலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் காக்னிட்டிவ் எம்பத்தி போய் நீங்க இமோஷனல் இன்டிமசிக்கு மட்டும் போனீங்கன்னா பயந்துருவீங்க. ஆனால் புரிந்து கொண்டால் வேலையை ரிசைன் பண்ணுவேன், நாங்க நான் புரிந்துகிட்டேன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீல் அடிச்சேன். எங்க அண்ணன் ரீசனபிளா தான் சொன்னாங்க, இவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாரு, 10 நாளைக்கு ஒருத்தடவை இவர் ஒவ்வொரு பேங்கை போய் ஆடிட் பண்ணோம், ஏன்
என்னுடைய தங்கை, நான் கஷ்டப்பட்டு டாக்டர் படித்து அவளை உருவாக்குன தங்கை நல்ல பிராக்டிஸ்ல இருக்கா, அவளை எப்படி நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இன்னொரு இடத்துக்கு நான் மாத்த விடுவேன்? ரீசனபிள் க்வெஸ்டின், காக்னிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தருடைய விஷனை, ஒருத்தருடைய அவங்க பார்க்குற விஷயத்த பார்க்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா லைஃப் லாங்காக அது வந்து ஒரு பெரிய ஜாய். ஓகே, ஸோ ப்ளீஸ் கோ ஃபார் காக்னிட்டிவ் இன்டிமசி ஃபர்ஸ்ட். நான் இதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரீசண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். ஐ வாண்ட் டு பி ஓப்பன், ஐ வாண்ட் டு டெல் யூ எவ்ரி திங் அபவுட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் பேசிஸை வச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஓகே, இது நடந்தது வந்து நான் வந்து கோவிட் அந்த லாக்டவுன் பீரியடில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு துணை நிற்கிறாரு. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, இன்க்ளூடிங் மை சன். அவர் வந்து ராஜா மான்சிங் வந்து, அம்மா நான் இங்கே இருந்தேன்னா எனக்கும் வந்துருச்சுன்னா என்ன நம்பி, ஒரு 2500 பேர் இருக்காங்க, நான் கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பேன்னு வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஸோ அது நின்றோம், அதனால நான் இங்கேருந்து வெக்கேற்றுன்னு ஓடியே போயிட்டார். ஓகே, வெல் அண்ட் குட், நான் என் சோஷியல் ஐசோலேஷன், பட் என் கணவர் என்னை விட்டு அகலவே இல்லை. அந்த டைமில் நான் என் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்து அவங்களுக்கு இன்ஃபெக்டிவ் பீரியட் முடிஞ்சிருச்சா, ஏன்னா நான் கோவிட் பாசிட்டிவ்னு உலகத்துக்கு சொல்ல போகிறேன். ஓகே, யூடியூப்பில் சொல்ல போகிறேன். அப்போ வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி, எல்லாத்தையும் இது பண்ணி எடிட் பண்ணி, அது பண்ணி இது பண்ணி எல்லாம் ஒரு ரெடி பண்ணி, யார் இப்போ ரிலீஸ். ஓகே, அப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதை பாருங்க நான் அதை பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, நோ இதை ரிலீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிட்டாங்க. என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம், ஆனால் எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். நான் போட்டிருந்த அந்த டிசைனர் பிளவுஸ் அவங்களுக்கு பிடிக்கல, அசிங்கமாக இருக்கு, எதுவுமே இவ்வளோ பெரிய கழுத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்குன்னு கேட்டேன், தெரியும் எனக்கு, ஆனாலும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, நான் அப்செட் ஆயிட்டேன். சரி, 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணும், நானும் இது எவ்வளவு ஆசையோட, ஏன்னா வேற வேலையே செய்ய முடியாது, ஸோ இதை தான் செய்ய முடியும். நானும் இதுக்கு அழகாக வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா வச்சிருக்கிறேன். இப்போ எஸ், இட் ஸ்டாப் யூட் வீடியோஸ் இப்போ. ஓகே, ஸோ இதை நான் எப்படி ரிலீஸ் பண்ண முடியாதுமோ அப்செட் ஆயிட்டேன், உட்காந்துட்டேன், மனசுக்குள்ள பல கணக்கு போட்டேன். ஓகே, இந்த பிளவுஸ் வந்து எஸ், இட் இஸ் அ லிட்டில் டீப். ஓகே, எது முக்கியம், வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணுறது முக்கியமா, ஹஸ்பண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது முக்கியமா, ஹஸ்பண்டுடைய ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ், அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம், ஏன்னா ஐ எம் பார்ட் ஆஃப் ஹிஸ் பாடி. நீங்கள் அப்படி நினைக்காட்டாலும் உலகம் உங்களை அப்படி தான் நினைக்கும். சுபா, டாக்டர் சுபா சார்ல்ஸை வச்சு சார்ல்ஸை ஜட்ஜ் பண்ணுவாங்க, மிஸ்டர் சார்ல்ஸை வச்சு டாக்டர் சுபா சார்ல்ஸை ஜட்ஜ் பண்ணுவாங்க, அப்படி தான் நம்ம சமுதாயம் பார்க்கும். ஓகே, ஸோ யூ ஆர் அன் யூனிட், யூ ஹவ் பிகம் ஒரு 2 பீப்புள் சேர்ந்து ஒரே ஆளாகிடுறீங்க. எஸ், ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு ஹர்ட் ஹிம். எப்பவுமே நான் எங்கே போனாலும் ஒரு ட்ரெஸ் போட்ட உடனே அவங்க முன்னால் வந்து நிற்பேன், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பேன். உடனே அவங்க வந்து ரெட் சிக்னல், அதாவது ரெட் சிக்னல் கொடுத்தா ட்ரெஸ்ஸை மாற்றிடுவேன், வேண்டாம் வேண்டாம் நல்லா இல்லை இது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எந்தையாவது கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சில ஹர்ட்டிங்காக இருக்கும், சில கமெண்ட்ஸு வேடிக்கையாக இருக்கும், சில கமெண்ட்ஸு என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஐ பிலீவ் இன் பவர் ட்ரெஸ்ஸிங். ஓகே, ஸோ அது அவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். ஸோ எல்ல நான் வெளியே போ, அவங்க இருந்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட என்னுடைய ட்ரெஸ் பண்ணிட்டு அப்ரூவல் வாங்காம நான் வெளியே போக மாட்டேன். ஓகே, இப்போ நான் வீடியோஸ்க்கு தான் அப்படி பண்ணுறது இல்லை, ஏன்னா டைமும் கிடையாது, அவங்களும் பிஸி. ஸோ அப்படியே அதை விட்டாச்சு. ஸோ எனக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட், வீடியோவை ரிலீஸ் பண்ணுமா, எது முக்கியம், எனக்கு மனசுக்குள்ள கிளியரா தெரியுது. ஓ, சட்டை வந்து 1/2 இன்ச் கூடையோ குறையோ இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கு, எனக்கு அது கிடையாது. ஐ எம் டேம் ஷுவர் அது கிடையாது. நான் சொல்ல போற அந்த கோவிட், நான் எல்லாரும் ஒரு பயத்துல இருக்கும்போது, நான் கோவிட் பாசிட்டிவ் பட் நான் பாருங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு, அதுதான் குட் நியூஸ், அதுதான் என்னுடைய காஸ்பல். ஸோ அதை நான் முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் நான் த்ரில்ட ஆசையா இருந்தேன். ஓகே, ஹஸ்பண்ட் வந்தாங்க, தெரியும் அவங்களுக்கு நான் அப்செட் ஆகி அப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு தெரியும். அப்படி வந்தாங்க, நான் உங்களை பார்த்தேன், உங்க பாட்டி டாப்லெஸ்ஸா தான் இருந்தாங்க அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். எஸ், அந்த காலத்துல பிளவுஸ் போடுறதுக்கே பெண்கள் பெரிய போராட்டம் போராட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்கள பார்த்த அந்த கேள்வி கேட்ட உடனே சிரிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பாட்டி எல்லாரும் டாப்லெஸ் தான், வெறும் ஒரு சேலை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஓகே, என்கிட்ட அப்படி என்னுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோஸ் கூட இருக்கு, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் எஜுகேஷன், அவங்களும் ஒரு எஜுகேட்டட் லேடி தான்,
பட் நம்ம சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அவங்க டாப்லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ அதை சொன்னோடனே அவங்களும் சிரிச்சிட்டாங்க. ஸோ அது நானும் சிரிச்சிட்டேன். ஸோ காக்னிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங், காக்னிட்டிவ் கனெக்டட்னஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோவை ரிலீஸ் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு நல்ல வெல் அப்ரிஷியேட்டட் வீடியோ. அண்ட் ஐ எம் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஓகே, ஸோ இதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.